வேட்பாளர் மற்றும் கட்சியின் சின்னம் வாக்காளர் மனதில் இடம் பெற வேண்டுமா உங்கள் கட்சி விளம்பரத்தை வேட்பாளர் அறிமுகத்தை எளிதாக்குகிறோம் உங்கள் கட்சியின் சின்னத்தை வாக்காளர் வீட்டில் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் மொபைல் சார்ஜர் ஸ்டாண்டில் பிரிண்ட் செய்து தருகிறோம் நைன் எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் திருவள்ளுவரை இது போன்று சித்தரிப்பது அப்படிங்குறது திருவள்ளூர் வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு மட்டுமே நாங்கள் பார்க்கக்கூடாது அவர் வந்து இன்டர்நேஷனல் ஃபேமஸ் இதுவரைக்கும் திருவள்ளுவருக்கு அது போன்ற அடையாளங்களை யாராச்சும் கொடுத்துருக்காங்களா இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னா அவங்கள உள்நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் சிபிஎஸ்சிங்கிறது மத்திய அரசினுடைய பாடத்திட்டம் ஜென்ரலாக நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் கொஞ்சம் பிராமின் என்ன கொஞ்சம் அறிஞர் தான் நம்ம நினைக்கிறோம் இல்லை நம்மன்னு நீங்கள் யாரெல்லாம் சொல்றீங்க பொதுவாக எல்லாரும் எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க கிட்ட இது பாஜக தமிழ்நாட்டில் புகுவதற்கான ஒரு வழி இதை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறத அடிமை அதிமுக அதிமுக அரசு கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கிறாரு ஸ்டாலின் இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து நிறைய டிஎம்கே ஏடிஎம்கே லீடர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க அதுல ஏன் இந்திய கத்தி கொடுக்குறாங்க நீங்க தமிழ்ல மந்திர ஓதுவதை ஆதரிக்க எதிர்க்கிறீங்களா பாஜக நிலைப்பாடு என்ன உங்க நிலைப்பாடு என்ன தமிழிலும் மந்திரம் படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க திருப்பதி போற பக்தர்ல ஃபிஃப்டி பர்சன்ட் தமிழ்நாடு ஆளுக்கார்தான் அங்கே தெலுங்குல படித்தா எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க சான்ஸ்கிர மந்திரம் படிக்கலன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டெம்பிள்கே போக மாட்டாங்க நானும் போக மாட்டேன் அவங்க சமஸ்கிருதத்தை வந்து திணிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டை திணிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க மறுக்கிறீங்க இல்ல அப்போ அவர் சம்ஸ்கிருதத்துல இருக்கிற டெம்பிளுக்கு அவன் போகணும் அப்போ இல்ல நீங்க சொன்னதை நாம பாத்துるோம் நாம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நாடாரன் வந்தது கேட்றோம் இவர் சொன்னா பூஜை இருக்கு தெரியும் இல்ல இப்ப நாம ஆடியோல கேட்றோம் ஒரு நிமிஷம் இதெல்லாம் இப்போ அவர் வேகமா சொல்லும் போது ஸ்ரீமான் நாராயணோ அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு சீமான் நாடார்னு விழுந்திருக்குன்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அவர் நாடார்னு தான் சொன்னார் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போனது தப்புன்றீங்களா நான் ஜாதி இல்லையான்னு சொல்லும் போது அந்த குலதெய்வம் ஏன் போகணும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் திமுகவின் தலைவர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு அதாவது சிபிஎஸ்சின்னுடைய பள்ளி பாட புத்தகத்தில் அதாவது அதுவும் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் வாசுகி கா பிரஷ்னா அப்படிங்கிற ஒரு பத்தாவது எண்ணிட்ட அந்த தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா திருவள்ளூரை வந்து இதற்கு முன் இல்லாத ஒரு உருவத்திர சித்திரத்து வச்சிருக்கிறது சிபிஎஸ்சி ஒரு ஒரு பிராமின் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவங்களோட வெளிப்படையாக சொல்கிறேன் ஐயன் திருவள்ளுவனுக்கு ஆரிய அரிதாரம் பாஜக அரசு அனுமதிக்கிறது அடிமை அதிமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது ஆரிய வித்தைகளையும் தமிழர் பண்பாட்டில் காட்ட எத்தனைத்தால் தமிழகம் ஏற்காது மானமுள்ள திமுக பொறுக்காது எச்சரிக்கிறோம்னு சொல்றாரு பாஜகவின் வேலை தான் திருவள்ளுவரை இது போன்று சித்தரிப்பது அப்படிங்கிறாரு உங்களுடைய பார்வை அது த தவறான கருத்து ஏன்னா திருவள்ளூர் வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு மட்டுமே நாங்கள் பார்க்கக்கூடாது அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ் எஸ் உலக பொது உலகம் பூரா புகழ் இருக்க இருக்கிற கவிஞர் அது மட்டும் இல்லை அவர் சொன்ன வந்து அந்த அவர் பண்பாடு அவர் கலாச்சாரம் அவர் என்னென்ன சொன்னார் அது வந்து பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அத்தனை ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னே இவ்வளோ யோசனை பண்ணி அவர் எழுதினாருன்னு நம்மளுக்கு யோச்சினு வரும் ஸோ இது வந்து உலகம் பூரா கூட்டுக்கணும்னு சொல்லிது அந்த அந்த நோக்கத்தை பண்ணதுக்கு தவிர அவர் ஏதாவது குறைச்சினுன்னு சொல்கிற அந்த நோக்கத்தில் டெஃபினட்டாக பண்ணியிருக்க மாட்டேன் சார் என்னோட கேள்வி என்னென்னா இதுவரைக்கும் திருவள்ளுவருக்கு அது போன்ற அடையாளங்களை யாராச்சும் கொடுத்துருக்காங்களா இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னா அவளை உள்நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம் சிபிஎஸ்சிங்கிறது மத்திய அரசினுடைய பாடத்திட்டம் அப்போ நீங்கள் உள்நோக்கம் இல்லாமலா கொடுத்துருக்கீங்க இல்லை உள்நோக்கம் மாதிரி இல்லை அது அது அந்த அவள் புகழ் வந்து நம்ம தேசிய லெவலில் கூட்டு போகிறேன் அந்த அந்த விஷயம் தான் பண்ணியிருக்க தவிர அவர் எந்த விதமான ஒரு அமர்யாதை பண்ணுறதுக்காக பண்ணல இல்லை தமிழுக்கு அமரியாதை பண்ணுறதுக்கே பண்ணல ஒரு தமிழ் போய்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ் ஆகிறது எல்லாருக்கும் பெருமை தானே இல்லை சார் அந்த லெவலில் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அதாவது ஒரு தமிழ் அறிஞரை ஒரு தமிழ் உலகம் போற்றக்கூடிய உலக புதுமுறையை கொடுத்த ஒரு கவிஞரை நீங்கள் உலகம் ஃபுல்லாக கொண்டு போங்க அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை அவர் என்ன சொல்ல வராருன்னா கிட்டத்தட்ட அவர் தலைக்கு பின்னாடி அந்த பொம்மை தலைக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டியாக ஒரு குடிமி இருக்குது இதெல்லாம் ஏதோ ஒரு அடையாளத்தை குறிக்கிறது இதே மாதிரி நீங்கள் வந்து சிங்குகள் போடுற மாதிரி தலையில் தோப்பாக வச்சு போடுவீங்களா மீசி வச்சு போடுவீங்களா அப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இல்ல இல்லை அது இல்லை அது கரெக்ட் பட் ஆனால் அவர் எழுத வந்து எழுத பழுக்கெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப தான் தெரியுது நம்மளுக்கு ஸோ அந்த முறையிலும் ஜெனரலாக நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் கொஞ்சம் பிராமின்ஸ் என்ன கொஞ்சம் தான் நம்ம நினைக்கிறோம் இல்லை நம்மன்னு நீங்க யாரெல்லாம் சொல்றீங்க நம்ம நீங்க பொதுவாக எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க இல்லை அது சரி நினைக்கிறீங்களா அதாவது ஒரு சமூகத்தை அடிப்படையாக வைத்து ஒரு அறிவாளியாக பார்க்க சொல்ல முடியும் அறிவாளின்னு சொல்லலை நம்ம வந்து டெம்பிள்ஸில் எல்லாம் பாருங்கள் நிறைய பேர் எந்த எந்த கம்யூனிட்டியில் இருப்பாங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன் அவங்க வச்சுருக்காங்க தட் இஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பண்பாடு அவருக்கு கொஞ்சம் அந்த கலாச்சாரம் நல்லா போச்சு ஊறி போச்சுன்னு ஒரு ஒரு ஃபீலிங் தவிர அப்படி இல்லை கம்பரோ இளங்கோவனோ சேக்கிழாரோ இவங்கெல்லாம் வந்து திருமந்திரத்தை பெற்ற திருமூலரோ இவங்கள்லாம் வந்து பல விஷயங்களை பல பாடல்களை எழுதிருக்கிறாங்க இவங்கலாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் சேர்ந்தவங்க நீங்கள் சொல்லிட முடியுமான் நான் கேட்குறேன் இல்லை 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 அப்படி அப்படி சொல்லலாம் அப்புறம் எப்படி நீங்கள் அவங்க தான் வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க இல்லை சார் அப்படி சொல்லலை அது இட் மே பி ஈவன் ஏ மிஸ்டேக் ஆல்சோ பிகாஸ் அவங்க வந்து எல்லா படமும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க லோக்கலில் கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்ல இது பாஜக தமிழ்நாட்டில் புகுவதற்கான ஒரு வழி இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறத அடிமை அதிமுகன்னு அதிமுக அரசாக கடுமையாக அமர்சம் பண்ணியிருக்கிறாரு ஸ்டாலின் சார் அப்படி பார்த்தா நிறைய சார் நாங்கள் சொல்லலாம் இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து நிறைய டிஎம்கே ஏடிஎம்கே லீடர்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க அதுல ஏன் ஹிந்தி கத்தி கொடுக்குறாங்க அது அது ஹிந்திக்கு எல்லாம் இந்திக்கு எதிர் அதில் இந்தி பா இந்தி லெசன்ஸ் எல்லாம் இந்தி கிளாஸஸ் எல்லாம் நடக்குதுங்க இது என்ன என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிற தொழில் முறையில கல்வி இன்றைக்கி வணிகமாக இருக்குது அதனால் அவங்க நடத்தும் போது வேறு வழியில்லாம் நடத்துறேன்னு சொல்றாங்க பட் இந்தி எதிர் எது எங்கே வேறு எங்கேயுமே இந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கொள்கை வர தொழில் வேறுன்றாங்க கொள்கை இல்லை சார் மற்ற ஸ்கூல்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே மற்ற கொள்கை வேறே சப்போஸ் நாங்கள் ஒரு மைனாரிட்டி ஸ்கூல் நடக்கிறோம் அங்கே ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க அவங்க நடத்த ஸ்கூல்ஸ் மட்டும் படிக்கலாம் கத்தலாம் ஆனால் வேற ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடாது இதே மாதிரி நல்லா டபுள் டே டபுள் ஸ்டாண்டர்ட் தான் என்ன பேசினா கூட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அதுக்கு ஒரு மீனிங் வச்சு தண்ட என் என்லார்ஜ் பண்ணி இதெல்லாம் பிஜேபி இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும் இல்லை சார் அந்த அளவுக்கு யாரும் யோசனை பண்ணல ஒரே ஒரு என்னுடைய மனசு என்னென்னா அவங்க புகழ் தமிழ்நாடு தாண்டி கொண்டு போகணும் அப்படி ஒரே ஒரு நோக்கத்தை பண்ணியிருக்கலாம் இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்லும் போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க கோயில்கள்லாம் பார்த்தீங்களா பூசாரிகள்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அதையே கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிட்டிங் எம்பி வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் திரு ஆ ராஜா என்ன சொல்கிறாருன்னா தமிழில் வந்து கோயில்களில் மந்திரம் ஓதுவீங்களா தமிழில் ஓதுனிங்கன்னா சொல்லுங்க நான் அரையம்மனமாக காவடு எடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பற்றி கேள்வி எழுப்புறார் நீங்க தமிழ்ல மந்திர ஓதுவதை ஆதரிக்க எதிர்க்கிறீங்களா பாஜக நிலைப்பாடு என்ன உங்க நிலைப்பாடு என்ன இல்ல இல்ல தமிழ்ல மந்திரம் படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா இது வந்து ஒரு பரம்பரையா நம்ம தலைமுறையா வருது இது இப்போ திடீர்னு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் சார் தமிழ்நாட்டுல தமிழ்ல மந்திர ஓத கூடாதா சார் இல்ல இல்ல கேட்கறது தவறா சார் இல்ல 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 தவறு இல்ல தவறு இல்ல ஆனா அது படிக்க அது செய்யறது யாரு இல்லையே அந்த விஷயம் ஆட்சியில் இருக்கீங்களா சார் நீங்க செய்யலாமே சார் தமிழகம் முழுக்க தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் மந்திரம் மோதப்படும் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை 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 போ இன்னும் நிறைய லாங்குவேஜ் போயிடு ஆந்திரா போயிடுங்க தெலுங்கில் படிக்க மாட்டேன் அங்கே 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 சஸ்கிருதம் தான் கர்நாடகா போயிடுங்க அது சஸ்கிருத்தம் தான் அப்போ அவங்கவுங்க ரீஜினல் லாங்குவேஜஸில் மந்திரம் படிக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க பிகாஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி திருப்பதி போகிற பக்தர்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் தமிழ்நாடு ஆளுக்கார தான் அங்கே தெலுங்கில் படித்தா எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஸோ இது காமனாக எல்லா காமனாக இருக்குன்னு சொல்லி தான் சயின்ஸ் சீட் படிக்கிறாங்க அப்போ யாரும் அப்செக்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரில சொல்றாங்க தவிர இது லாங்குவேஜ் இஷ்யூ இல்லை இது கடவுளுக்கு ஏன் நீங்க லாங்குவேஜ் இஷ்யூ அட்டாச் பண்றீங்க இல்ல சார் இப்போ என்னுடைய கடவுள் நான் என்னுடைய மொழியில என் மொழியில தானே இறைவனை நான் வணங்க முடியும்னு கேள்வி எழுப்புறாங்க இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறதுன்னு சரி திராவிட கருத்துல பேச எல்லாரும் அதைதான் முன்வைக்கிறாங்க வழங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே அது எப்படி வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே எப்படி தமிழ்ல வாய்ப்பு கொடுக்குறீங்க யார் யாரு இவங்க ஆச்சில் இருக்கும்போது கொடுத்தாங்களா இவங்க டிஎம்கே ஆச்சில் இருக்கும்போது கொடுத்தாங்களா சும்மா சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ண அவங்க அவங்க கொடுத்துருந்தா அப்போ நீங்கள் சொல்கிறது நியாயம் தான் அவங்க கொடுக்கல இவங்க இவங்க கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க பட் இவங்க கொடுத்தாங்களா இவங்க பல வருஷம் ஆச்சரியம் இருந்தாங்களே ஏன் அவங்க கொடுக்கல கொடுக்கலாம் ஒரே ஒரே விஷயம் சொல்கிறேன் சார் சான்ஸ்கிரிட்டோ மந்திரம் படிக்கலன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டெம்பிள்கே மாட்டாங்க ஆச்சரியமான விஷயமா ஆமாம் சார் நானும் போகமாட்டேன் நான் நானே போக மாட்டேன் என்ன என்ன லாங்குவேஜில் அது ஒரு

இல்லையே நீங்கள் பண்ணலான்னா மாட்டேங்கிறீங்களே கோயிலுக்கு நான் பண்ண மாட்டேன் டெஃபனட்டாக போக மாட்டேன் ஏன் போக மாட்டீங்க ஏன்னா அது அது வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த அதில் தான் ஒரு ஓமன் இது என்ன ஓமன் அந்த சப்தத்தில் இருக்குது சார் அது அந்த சப்தத்தில் இப்போது அங்கே மார்னிங் அங்கே இது பண்ணிக்கிறாங்க சுப்பிரபாத்தம் எந்த லாங்குவேஜில் வருது என்ன எம்எஸ் சுப்லக்ஷ்மி எந்த லாங்குவேஜில் பாட்டுறாங்க சான்ஸ்கிரிட் தான் ஸோ இது அப்படியே நம்ம பரம்பரையாக நம்ம மைண்டில் போச்சு அந்த வழக்கத்தை தான் நம்ம சொல்ற தவிர எந்த லாங்குவேஜ் படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சப்போஸ் நீங்கள் விரும்பினா நீங்கள் எந்த லாங்குவேஜ் நான் படிக்கலாம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேங்க திருப்பத்தில சான்ஸ்கிரிட் இல்லாம தெலுங்குல படித்தா நீங்கள் தமிழ்நாடு பக்தர் அங்கே போயிடுவீங்களா மாட்டாங்க அதுதானே அது போக மாட்டேன் போக மாட்டாங்க நீங்களே எப்படி சார் சொல்ல முடியும் போக மாட்டாங்கன்னு சார் நான் போக மாட்டேன்னா நான் ஒரு ஒரு இது சொல்கிறேன் டெஃபினாக தெலுங்குல படித்தா போக மாட்டாங்க சான்ஸ்கிரிட்ட படிச்சா தான் போவாங்களா ஆமாம் ஏன்னா அது பரம்பரையாக அப்படி தான் வருது அந்த பண்பாடு அப்படிதே கண்டினியூ பண்ணால் தான் எல்லோரும் அது கௌரவ கௌரவம் கொடுக்குறாங்க நீங்கள் பண்பாடு மாற்றி வேறே லாங்குவேஜ்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் போகிறேன் மற்ற யாரும் போக மாட்டாங்க ஓகே இப்போ இது எடுத்துக்கோங்க கேரளா ஐயப்பா கேரளா அவன் எங்கே லாங்குவேஜு அங்கே எந்த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் தான் அதனால தான் எல்லோரும் போகிறாங்க தேசத்தில் மொத்தமாக போகிறாங்க அங்கே சப்போஸ் அவர் கேரளா மலையாளில் மட்டும் படித்தா யாரும் போக மாட்டாங்க அந்த அந்த கடவுள் லிமிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நம்மளுக்கு லாங்குவேஜ்னால கடவுள் லிமிட் பண்ணக்கூடாது சார் நீங்கள் தான் சார் லிமிட் பண்றீங்க இல்லை சாஸ்கிர தான் படிக்கணுன்றீங்க தமிழ்லையோ தெலுங்குலையோ மாநில மொழிகளும் இல்லை சார் இப்போ ஒரு பாமரன் இருக்கான் அவனுக்கு நீங்கள் அவனுக்கு தெரிந்த தாய்மொழியில் கடவுளை வணங்கும் போது அவனுக்கு உணர்வு வருமா

நம்ம அது எல்லா எல்லா மொழியிலும் வழிபாடு பா சாங்ஸ் இருக்கு அது இல்லை ஆனால் ஃபேமஸ் எல்லாம் போயிடுங்க நீங்கள் எங்கள் மதுரை போயிடுங்க இல்லைன்னா எங்கே போனால் கூட அங்கே உள்ளே வந்து சான்ஸ்கிரிட் ஏன் படிக்கிறாருன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் அது அப்படியே நம்ம ம மைண்டில் அப்படியே போச்சு அதை படிச்சாதான் நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கே வரும் இப்போ இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா ஆனால் ஆர்டிஎம் டிஎம்கே அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் எங்கே போகிறாங்க எந்த டெம்பிளுக்கு போகிறாங்க அவங்க போகமாட்டாங்களா அவங்க கடவுள் பக்தி இருக்கா இல்லையா போகமாட்டாங்களா போனால் அவங்க எந்த எந்த லாங்குவேஜில் அங்கே வழிபாடு நடக்கும் இது எல்லாம் சும்மா ஏதாவது ஒரு பேச்சுக்காக கன்ஃபியூஸ் பண்ண திமுக சொல்கிறீங்க ஆ திமுக சொல்லுவாங்க ஏடிஎம்கிழை யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போகிறாங்க இப்போ ஈவன் ஸ்டாலின் ஃபேமிலி கூட போகிறாங்க போகிறாங்க வாரம் வாரம் போய் கடவுள் அவங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்க இது எல்லாரும் தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயம் நீங்களே சொல்லுங்க அவன் கோயில் போறாங்க அதை நீங்க மறுக்கவும் இல்லை தப்பில் அவங்க சமஸ்கிருதத்தை வந்து திணிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டை திணிக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்கிறீங்க இல்ல அப்போ அவரு சஸ்கிருத்தில இருக்கிற டெம்பிள்க்கு அவன் ஏன் போகணும் அப்போ சம்ஸ்கிருத்தம் அவங்க பிடிக்கல என்ன அது நீங்க சொல்லுங்க இப்ப ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா வருஷம் வருஷமா போறாங்களே அங்க போகும்போது அங்கே என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாதா ஏன் போறாங்க தட் மீன்ஸ் அந்த அது அந்த லாங்குவேஜில் தான் அந்த வைப்ரேஷன்ஸ் வரும்னு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் நிஜமாக சொல்கிற போனால் இது வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து கடவுளுக்கு நம்ம லாங்குவேஜ் சொல்கிறதே தப்பு வரம்பரையாக வருதுனால அந்த வழக்கம் அப்படியே போகுது தமிழ் கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க டெஃபினட்டாக நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க போகிறதுக்கு நிறைய பேர் வராங்க ஆனால் நிறைய பேர் போக மாட்டாங்க இப்படி எல்லாம் போதும் சார் இவங்க எல்லாம் வந்து சொல்கிறது ஒருத்தர் செய்கிறது இன்னொரு விஷயம் அந்த மாதிரி சொல்லுங்க எடுத்துக்க அது எடு அது அதுதான் வரேன் நான் இப்போ சீமான் வச்சுக்கோங்க இப்போது சமீபத்தில் என்ன ஒரு கா மகன் காது குத்துறதுக்கு வீட்டில் காது குத்துட்டாங்க அப்புறம் டெம்பிள் போயிட்டாங்க டெம்பிளில் என்ன அங்கே வந்து சமஸ்கிருதம்ன்றது தான் வழிபாடு பண்றான் இவருக்கு தெரியாதா டெம்பிள்ல என்ன லாங்குவேஜ்ல பண்றது இல்ல ஏன் அங்க போயிட்டாங்க இல்லை நான் குறிக்கிடுறேன் அப்போ அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு காதலை விழா செஞ்சாரு காது குத்துற விழா ஆமா அதை ஒரு இடத்துல சிவாச்சாரங்களை வைத்து தமிழ்ல இமயமன் போன்ற அறிஞர்கள்லாம் வச்சு செய்யறாரு ஆமா செய்து முடித்த பிறகு தமிழ்ல பண்ணி முடித்த பிறகு ஒரு சிவன் கோயிலுக்கு போறாரு வர்றார் அங்க வந்து சமஸ்கிருதத்துல ஓதி இருக்கிறாங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க அங்க ஏன் பா போகணும் அவரு அவசரம் என்ன வீட்டில் முடிஞ்சு போச்சு பூஜைலாம் முடிஞ்சு போச்சு அங்கேயும் ஏன் போகணும் அந்த சம்ஸ்கிருத்தினாலும் அவங்களுக்கு அந்த இருக்கிற அந்த அந்த தான் அங்கே போயிட்டாங்க அங்கே போய் அவர் சம்ஸ்கிருத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் எந்த ரியாக்ஷன் இல்லையே சப்போஸ் இவருக்கு பிடிக்கலன்னா வந்திருக்கலாமே இல்லை அங்கே வந்து எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கிறாங்க ஆமாம் மகன் விழா இருக்கு தெரியாதா இருக்கிறாங்க அங்கேருந்து விலைக்கு வர முன்னாடி தெரியாதா என்ன லாங்குவேஜில் அவங்க வழிபாடு செய்வார்னு தெரியாதா தெரியாமல் போயிருப்பாங்களா அது எப்படி நம்ப முடியும் யார் ஏற்பாடு பண்ணாங்க சரி இதுக்கே அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதிட்டாங்க இப்போ என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க ம் இப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் இது வந்து திராவிட அரசியலுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறாங்க தமிழ் தான் இருந்திருக்கணும் நான் கண்டிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறாரு சீமான் தரப்பினர் எக்கணும் எந்த கண்டிச்சார் அவர் ஒன்றும் அங்கீகாரம் கொடுத்து தான் சந்தோஷமா வெளிக்கு வந்தாரு அதுதான் நாங்கள் டிவியில் பார்த்தோம் கண்டிக்கிற மாதிரி இல்லை இப்போ நம்ம விவாதம் வரும்போது கண்டிச்சுன்னு சொல்கிறாங்க தவிர அவர் போகிறதே தப்பு அது நாங்கள் சொல்கிறது போகிறதுக்கு அப்புறம் கண்டிக்கிறது அது வேறு விஷயம் இல்லை அவர் சிவன் கோயிலுக்கு போயிருக்க கூடாதுன்றீங்க போகக்கூடாது அவர் இல்லை சார் அவர் சிவனையோ முருகனையோ எங்களுடைய இன தெய்வம் குல தெய்வம் அப்படிங்கிற இல்லையே தன்னுடைய முப்பாட்டன் அவர் ஆதிப்பாட்டன் சிவனை அவர் பேசுகிறாரு அந்த கோயிலுக்குள்ளே இன்றைக்கி சமஸ்கிருதம் உள்ள நுழைஞ்சிருக்குது அதை தீர்க்க வேண்டிய நீக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறார் அவர் நுழைஞ்சிருக்கு இல்லை நுழைஞ்சிருக்கு இல்லை பல வருஷமா இருக்கு இப்ப புதுசா இன்னைக்கு அவர் நீக்கணுங்கிறாரு அதுக்காக ஒரு கோயில் போகக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா போகாம இருந்தால் தான் அது நீக்க நீக்கிறதுக்கு அரசாங்கம் யோசனை பண்ணுவாங்க சார் உள்ளே போனால் சார் அந்த விஷயத்த பிரச்சனை பார்க்க முடியும் வெளியிலேருந்து எவ்வளோ சார் தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதா டெம்பிள் போனால் எந்த எந்த லாங்குவேஜில் படிக்க உங்களுக்கு தெரியாதா போகிறதுக்கு இன்னும் தெரியாதா சும்மா அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டேன் சார் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஏற்பாடு பண்ணி சம்ஸ்கிருத்தலாம் அவங்க டெஃபினட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சே போயிட்டாங்க அவங்க அவர் வந்து குலமே இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் எந்த விதமான இனமும் நம்மளுக்கு இல்லைன்னு சரி சரி நல்லதா சந்தோஷம் தான் அவர் ஒரு ப்ராட் மைண்டடுன்னு நாங்கள் நினைச்சிருக்கும் போது இங்க அங்கே டெம்பிளில் வந்து அவர் நாடாரன் சொல்றாரு யார் யார் சொன்னது யார் பூஜாரி சொல்றாரு பூசாரி யார சொன்னாங்க பூஜாரி இவர் சொல்றேன்னு பூஜாரிக்கு எப்படி தெரியும் சார் அப்படி சொல்லவே இல்லை சார் இல்லை சொன்னார் டிவி வருது நம்ம பாப்போமா இதை எடுத்து இருங்க சார் ஒரு நிமிஷம் இருக்கு 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 இல்லை நீங்க சொன்னதை நம்ம பாத்துருவோம் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நாடாரன் வர்றது இவரு சொல்லு பூஜாருக்கு எப்படி தெரியும் இல்லை இப்போ நம்ம ஆடியோவில் கேட்டோம் ஒரு நிமிஷம் இப்போ இதை குறித்து இப்போ நிறைய விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா அறிஞர்கள் இல்லங்க இது வந்து ஒரு விஷ்ணு சகசிரநாமம் அப்படிங்கறது ஒரு பேரு ஒரு மந்திரத்தை தான் அவர் ஓதிகிட்டு இருந்தாரு அதாவது வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரசத்து அப்படிங்கிற ஒரு மந்திரங்க அது அவர் வேகமாக சொல்லும்போது போது ஸ்ரீமான் நாராயணோ அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு சீமான் நாடார்னு விழுந்திருக்குன்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது எப்படி அது இல்லை அவங்க சொல்றாங்க சார் அந்த மாதிரி கிடையாது இல்லை நீங்க வேணும் திருச்சி போடுறீங்க நீங்க அவரை சாதி ரீதியாக பார்க்குறீங்கன்றாங்க இல்லை சீமான் நாராயணோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சீமான் நாடார்னு உங்கள் காதில் விழுந்திருக்குன்றார் இது எப்படி சார் நம்ம விவாதம் இது செட்டில் பண்ண முடியும் அப்போ ஃபரன்சிக் எக்ஸ்பர்ட் தான் அனுப்பணும் நான் நம்பல அந்த அந்த வந்து சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா இல்ல இல்ல பூசாரி சொன்னதே நான் நம்பறேன் அவர் நாடாளுதான் சொன்னார் அப்படி நாடாளு சொல்லலன்னு சொல்லி ஒரு சில பேர் பதிவுகள் அந்த நானுமே பார்த்தேன் அத போன்ற பதிவுகளும் நானுமே பார்த்தேன் இல்லங்க ஸ்ரீமான் நாராயணன் சொல்றாங்க அது தவறா சித்தரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதன் பிறகு அவங்க நாங்க சண்டை போட்டோம்னு சொல்றதை நம்ம கேள்விக்குள்ளாக்கணும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அவங்க ஏன் அங்க போனாங்க ஏன் சமஸ்கிருதத்துல படிக்கும்போது அவங்க ஏன் கேள்வி எழுப்பலங்கிறது நியாயமான கேள்வி அதை நம்ம யாரும் நியாயப்படுத்தல ஏன்னா அவர் நிலைப்பாட்டுல இருந்து மாறி நிற்கிறாருன்னு நீங்க கேக்குறீங்க பட் நாடாரணி சொல்றது நமக்கு கே காது கேட்குது அவர் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நாம் என்ன இது எப்படி நம்ம கோர்ட்டு நடக்க முடியாது அது ஓகே அதை ட்ராப் பண்ணுங்க அது இப்போ இன்னும் என்ன செய்ய முடியும் அவர் இல்லையான்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய முடியும் அது அது விடுங்க இப்போ என்ன சார் தப்புன்றீங்க நீங்க தப்பு இல்ல சார் இப்போ அவர் வந்து எனக்கு ஜாதி இல்லன்னு சொல்றாரு ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் அந்த குலதெய்வம் வந்து அந்த ஜாதிக்கு அடையாளம் குலதெய்வம் தான் அது அது எப்படி தெரியாம போயிருப்பாங்க அவரு இது எல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார் அவர் குலதெய்வ கோயிலுக்கு போனதே சாதின்றீங்க ஆமா அது ஜாதிக்காக தான் போனாங்க அவங்க அங்கே ஜாத்தினால்தான் அங்க போயிட்டாங்க சோ இப்போ சும்மா வீடியோல அது இல்லையே இல்லைன்னு சொன்னா அது எப்படி முடியும் டெஃபினட்டாக நாளாருன்னு தெரியுது நம்மளுக்கு நான் நானே கேட்டேன் கேட்டு தான் நான் அந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன் அதுக்காக தான் நான் இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க அது நானும் பார்த்துருந்தேன் அவங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன் அது உண்மையாக இல்லைங்கிறத அடுத்து போயிடுவோம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனது தப்புன்றீங்களா அவரு அவர் அவருக்கும் நான் ஜாதி இல்லைன்னு சொல்லும்போது அந்த குலதெய்வம் ஏன் போகணும் ஜாதி இல்லைன்னு அது அந்த ஜாதி அடையாளம் தான் குலதெய்வம் அது அந்த ரெண்டு மூணு ஜாதி தான் அந்த குலதெய்வம் ஸோ ஆப்வியஸ்லி அந்த ரெண்டு மூணு ஜாதிக்கு சம்பந்தப்பட்ட தான் இவர் ஸோ இப்போ அந்த குலதெய்வ கோயிலுக்கும் போயிருக்க கூடாதுன்னு போயிருக்கக்கூடாது அவர் ஜாதி இல்லைன்னா ஜாதி இல்லைன்னா ஜென்ரலாக எல்லோரும் போகிற மாதிரி ஜென்ரல் டெம்பிள்ஸும் போயிருக்கலாம் அந்த அந்த டெம்பிளுக்கு மட்டும் ஏன் போனாங்க அவர் சார் எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா மக்களுக்குமே ஒரு குலதெய்வம் நிற்க தானே செய்யும் கரெக்டாக அதில் போகிறதுனால உங்களுக்கு என்ன சாதியவாதியாக மாறிட்டாரா அவரு தப்பில்லை சார் அவர் வந்து முருகன் தான் என்னுடைய கடவுள்னு சொல்லுவாங்க இது முருகன் டெம்பிள் இல்லை இது அவங்க ஜாதி அடையாளமான டெம்பிள் தான் இது ஜீவன் டெம்பிள் ஸோ வேறு முருகனும் திருத்தணியோ எங்கென்ன முருகன் டெம்பிள் போய் போய் முட்டடிச்சு வந்திருக்கலாமே அவ்வளோ நம்பிக்கை இருக்கும்போது இது ஜாதி கோயில் ஏன் குத்துல அப்படின்னு கேட்குறீங்க ஆ முருகன் கோயில் முருகன் நிறைய இருக்கு எங்கெங்கேருந்து பார்த்தா முருகன் டெம்பிள்ஸ் இருக்குது அங்கே போயிருக்கலாமே இது டெஃபினட்டாக அந்த ஜாதிக்கு அடையாளமான டெம்பிள் போகிறதுனால இவர் சொன்ன அந்த நாடார் கரெக்டாக மேட்ச் ஆகுது சார் அது வந்து அது என்னங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம் நம்ம நாடாரா நாராயணா எனக்கு மேட்ச் ஆகுது இப்போ நீங்கள் அந்த குலதெய்வ போகக்கூடாதுன்றீங்க அந்த அந்த டெம்பிளுக்கு போகக்கூடாது அவர் முருகன் டெம்பிளுக்கு எங்க என்ன போயிருக்கலாம் ஏன் போகக்கூடாது ஸோ இது எல்லாம் முருகன் கோயிலுக்கு போகமாட்டேன்னு சொல்லவே இல்லை போலே கோயிலுக்கு போனால் தப்பான்னு நான் கேட்குறேன் இல்லை இல்ல போலியே அவரு ம் போலே போல இங்கே போய் அவம்ஸ்கிருதில் விளையாட்டு பண்ணி அதை அங்கீகரிச்சு எல்லாம் சந்தோஷமாக வெளிக்கு வராங்க அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கலை இது இது என்ன சாஸ்கிர படிக்கிறாங்களே அது கூட அவர் ஒன்றும் ரியாக்ஷனே காமிக்கல ஃபேமிலியில் யாரும் ரியாக்ட் ஆகலை ஸோ இப்போ சமஸ்கிருதத்தில் கோயில்களில் மந்திரம் ஓதலாம் அது சரி கிடையாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க நீங்கள் இல்லையா இல்லையா சார் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் என்ன லாங்குவேஜ்னால் நீங்கள் பண்ணிக்கலாம் தப்பில்லை ஆனால் சான்ஸ்கிரிட் வந்து பல வருஷமாக பல தலைமுறையாக வந்ததுனால நம்ம மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் ஆச்சு இதுதான் அங்கே வைப்ரேஷன்ஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈவன் மேரேஜில் தெலுங்கு மந்திரம் படித்தா கூட சான்ஸ்கிரிட் கூட வரும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா அந்த வைப்ரேஷன்ஸுக்காக தான் நம்ம போகிறோம் ஸோ அது நிறைய பேருக்கு அந்த ஒரு நம்பி சி டெம்பிள் போகிறது ஒரு நம்பிக்கை தானே அந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற நம்பிக்கை மற்ற லாங்குவேஜில் இல்லை சார் நான் நிஜமாக சொல்கிறேன் சார் இறைவனுக்கு மொழி ஏதுன்னு கேட்குறீங்க இறைவனுக்கு எந்த மொழியாக இருந்தாலும் புரியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இறைவனுக்கு எல்லா மொழியும் புரியும் தானே சார் உங்களுடைய பொருள் படி பார்த்தா அவருக்கு தெரியாமல் இல்லை அந்த வைப்ரேஷன்ஸ் நான் அந்த வைப்ரேஷன்ஸ் வரக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து தலைமுறையாக இருக்கிறது வந்ததுனால அது அது அதுதான் நோக்கி போறாங்க தமிழ்ல அதிர்வலைகளே இல்லையா தமிழ் அப்படிங்கிற மொழியில் எந்த வைப்ரேஷனும் தெரியலையா பண்ணும்போது 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 தமிழ்ல கூட வரும் ஏன் வரக்கூடாது வரலாறோட திருவருட்பா இல்லையா திருமணரோட திருமந்திரம் வருது 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 சார் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல அதே நான் திருப்பி திருப்பி திருவாசகம் இல்லையா மற்ற லாங்குவேஜ்ல இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே இது வந்து பல வருஷமா பரம்பரையா வந்ததுனால அந்த வழக்கம் அப்படியே நம்ம மைண்ட்ல பிக்ஸ் ஆச்சு சார் அது ஒரு வாட் தேங்குறீங்க இட் இஸ் கால்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த ஹேபிட்னால அப்படியே போகுது அது வேறே லாங்குவேஜ் இருக்கக்கூடாதுன்னு எங்கே இருக்குது அது எங்கேயுமே இல்லையே நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளுக்கு என்ன லாங்குவேஜ் இல்லை ஆனால் அந்த வைப்ரேஷன்ஸ் வருமா சாய்ஸ்கிரிட்டில் படிக்கலைன்னா சுப்ரபாத்தம் ஏன் சாய்ஸ்கிரிட்டில் படிக்கிறாங்க தமிழ்நாடு தான் ஏன் சாய்ஸ்கிரிட்டில் படிக்கிறாங்க அந்த வைப்ரேஷன்ஸ் அதில் அந்த லாங்குவேஜில் தான் சொல்லி தான் படிக்கிறாங்க கடவுளுக்கு லாங்குவேஜ் கிடையாது நம்ம வந்து எந்தெந்த நாட்டிலோ வழிபாடு பண்ணால் அந்த நாடு மெயின் லாங்குவேஜில் படிக்கிறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது அதுக்கு ஏற்பாடு பண்ணுறது தப்பில்லை கேட்குறது தப்பில்லை ஆனால் வழக்கமாக வரக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் அது கூடாதுன்னு சொல்கிறது தப்பு அது நான் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா அதே இருக்கட்டும் இதே இருக்கட்டும் யார் யாருக்கு என்ன விரும்புகிறாரோ அது போகிறாங்க அது ஏன்னா யார் யாருக்கு எது பிடிக்குமோ அது போகிறாங்க அதனால் இவ இவரு கூடாதுன்னு சொல்லும்போது இவரையும் அங்கே சிவன்கிட்ட போய் வழிபாடு பண்ணுறாங்க ஸோ இது சொல்கிறது வேறே இது நாமெல்லாம் முட்டாள நினைக்கிறாங்க அவங்க இது வந்து எல்லாம் எங்கே பார்த்தா நடக்குது இது காரும் செய்கிறாங்க டிஎம்கேக்காரும் அப்போ கருணாநிதி என்ன சொன்னார் தயாநிதி மாறுன்னு இந்தி நல்லா தெரிஞ்சதுனால அவர் யூனியன் மினிஸ்டர் ரொம்ப நல்லா செயல்பாடு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க தட் மீன்ஸ் அவங்க வந்து எல்லாம் ஹிந்தி கற்றுக்கணும் நாங்கள் மட்டும் யாரும் இந்தியை தொடக்கூடாது என்ன இது என்ன என்ன அரசாங்கம் என்ன லாஜிக் இது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் பல கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமை தான் வச்சிருக்கிறீங்க எங்களோட இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையையும் கருத்தையும் பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி தனி நண்பர்களே மீண்டும் ஒரு குடைபெர்க்குறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் நான் சந்திக்கிறேன் அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்